யூ கேன் கவுண்ட் ஆன் ஹிஸ் சாங்ஸ். என்னைக்குனாலும் எந்த இமோஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஃபீலிங் இருந்தாலும் பயங்கரமான ஹிட் வரிகள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கார்த்திக் நேதா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கும். ஒரு மகிழ்வான தருணம் தான் அது. ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய பார்த்தல் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. நான் பாடல் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு 2019 எழுதுன்னு நினைக்கிறேன் பாடல். ஆனால் இந்த கதை பேசக்கூடிய விஷயம் வந்து இன்னமும் நம்ம சமூகத்தில் காத்திரமாக ஒரு தழல் போல் நிகழ்ந்துட்டுங்கிறது தான். இந்த படம் இந்த நேரத்தில் வந்தாலும் இது ஒரு பேசு பொருளாக நிச்சயமாக இருக்குங்கிறது தான். நான் எழுதின பாடல் வந்து ஒரு உணர்வு பாங்கான பாடல். தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பேர் உறவை பிரதிபலிக்கக்கூடிய பாடல். ஒரு நாட்டார் மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு செவ்வியல் வெளிப்பாடாக எப்படி நம்ம சங்க இலக்கியம் நாட்டுப்புற மனிதர்களுடைய உளவியலை உணர்வுகளை செவ்வியல் வெளிப்பாடாக ஒரு செந்தமிழில் வெளிப்பட்டதோ வெளிப்படுத்தியதோ அதே மாதிரியான ஒரு பாடல் இதில் எழுதியிருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணனுக்கு, சுப்பண்ணாக்கு. ரொம்ப வருடமாக அண்ணனுக்கு தெரியும். அவர் என்னை பார்த்துருக்கார் நிறையா. அவரோட முதல் படத்தில் மறக்காமல் என்னை கூப்பிட்டு எழுத வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. அத்தனை பேருக்குமே எனக்கு இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். படம் கல்வியை குறித்து பேசுது. ஒரு தனி மனித கடமையாக இருந்த கல்வி, ஒரு தனி மனிதனுக்கு கடமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருந்த கல்வியை, பிறகு வந்து ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய ஆக முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமையாக இருக்க வேண்டும். ஒரு அரசியல் உரிமை அது. அது சும்மா நம்மளுடைய ஆகத்தை மட்டும் வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம். அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை. எதற்கு அஞ்சினுமோ அதற்கு அஞ்சினும், எதுக்கு அஞ்சக்கூடாதோ அதுக்கு அஞ்சக்கூடாதுன்னு நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த படம் எதற்கு நாம் அஞ்சக்கூடாதுங்கிறத பேசக்கூடிய படம். அனைவருமே பார்ப்பீங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்து நிச்சயமாக எல்லோரோடையும் உறவாடும், தொந்தரவு செய்யும். படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். இசையமைப்பாளரோடு முத முதல் பணியாற்றுறேன் இந்த படத்தில். அவருடைய நிறைய இயங்கணும். ஆமாம், கேமராமேன், நண்பர், சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாரோடையுமே சார் இருக்கார். நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்ஷியல் இயற்கை பற்றி சாரோடைய சிந்திரும மகிழ்ச்சி. அதுவும் கூட ஒரு அகத்துக்குள்ளே நிகழ்ற பிரச்சனையை பேசின படம் தான். எதுவுமே கல்வி என்பது வெறுமனே அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த புறம் செழிக்க ஒருங்கே எல்லோருமே மேலே வரத்துக்கான ஒரு அகச்சிறந்த கருவியாக கல்வி இருக்கும்போது அது ஒருத்தர் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசுது. நான் இம்மாத்திரத்தில் நிறுத்திக்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவரும் நிறைய இந்த மாதிரி சமூக பொறுப்பு மிக்க படங்களை தயாரிக்கணும். ஒரு கலையினுடைய வேலை அதான் நான் நினைக்கிறேன். சமூகத்தில் இருக்கக்கூடிய அசைவுகளில் எதெல்லாம் ரொம்ப தீமையானதோ, எது நன்மையானதோ, எது மேன்மையை போதிக்கக்கூடியதோ அதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வேலை கலையும் பாடல்களும் கவிதைகளும் செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அத்தனை பேரும். And I can't but thank our producer Dr. Thirunakar and of course the director Subbaraman for bringing out such a wonderful timely film. This film is so appropriate in today's context that I cannot tell you what a fantastic impact it is going to make. And you will all see the change in people's thinking once this film comes out. I'm really proud to be a part and a very small part of this wonderful effort. And once again, thank everybody involved in this film. Thank you. எனக்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ், அதாவது இவங்களோட படைப்பில் வந்து ஒரு இந்த ஒரு படைப்பில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏசப்பட்டு போ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரியலி அப்ரிஷியேட் இட். ஐ திங்க் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், ஐ திங்க் ரியலி மீன்ஸ் மோர் தேன் டு மீ. ஸோ ரியலி அப்ரிஷியேட் தட். இது குறித்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஒரு படம் வந்து ஒரு கருத்து மிக்க படமாக இருந்தாலும் அது வந்து திரை அம்சங்களோட நிறைய திரை நல்ல திரைக்கதை, நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை, விறுவிறுப்பான அடுத்தடுத்த வரக்கூடிய சீன்கள் வசனங்கள் இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு முனைப்பாடு பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அது வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பின்னணி ஸ்கோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
ஒர்க் பண்ண நம்ம டிஓபிஸ் நம்ம ஈவன் ராகவ் சார் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. என்ன ஆல்சோ மை எடிட்டர் எல்லாம் அவுட்புட் நல்லா வந்திருக்கு, எல்லாமே டோட்டல் நல்லா வந்திருக்கு. எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விதார் சார் பெரிய ஃபேன் சார், ஆக்சுவலி அவங்களோட பெரிய ஃபேன். எனக்கு வந்து குற்றமை தண்டனை மைனா இந்த படம்லாம் எனக்கு பெரிய பெரிய பிக் ஃபேன், அந்த படங்களோட பிக் ஃபேன் தான். ஆக்சுவலாக மணிமோதி அந்த மாதிரி வந்து ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு டேரக்டர் சார். அதில் வந்து இவங்க பண்ண அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் கலந்து அவங்க வந்து நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பேக் பின்னணி ஸ்கோர் நம்ம செட் பண்ணும்போது. ஸோ அதனால் படமே ஒரு ஒரு வேறு அளவுக்கு மெருகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் என்டையர் டீமுக்கு. அண்ட் ஆல்சோ என்னோடய ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணா சார், சிரத் சார், அண்ட் ஆல்சோ மோஃபி சார் அண்ட் விமல் சார் மூலம் நன்றி சொல்லிக்கிறேன். டே டு டே டே ஒன்லேருந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு என் அனைத்து குரூப் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு படைப்பில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒர்க் பண்ணதில். படம் வந்து ரொம்ப சமூக சார்ந்து இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அது மக்களுக்கு வந்து அடைய வேணும். அது வந்து சுவாரஸ்யமாக எடுத்துருக்காங்க. அது வந்து ஊடகங்கள் நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் நம்புகிறேன்னா, நான் கொண்டு சேர்த்துருங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன்னா கொண்டு சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். சில படங்களில் மட்டும்தான் நம்ம வந்து மனசு திருப்தி அடையும் ஒர்க் பண்ணும்போது, பணத்தை தாண்டி. எனக்கு விருமாண்டி பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சில படத்தை யோசிப்போம். அதில் வந்து இது ஒரு முக்கியமான படம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி, வணக்கம். அஞ்சாமை. அஞ்சாமை வந்து ஒரு எமோஷ்னலான ஜேர்னி. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சுப்பன் நான் வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தேன். வேற ஒரு படத்துக்காக போயிட்டுருந்தப்போ, ஏன்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த இவனை வச்சுக்கோ, பெரிய படமாக இருந்தாலும் நீ இவனே வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி இப்படி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். போனோடனே டெலிவரி, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன்னா உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், இதான் லைனு, டாக்டர் திருநாக்கர சார் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதான் லைனுன்னாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கேரியம் ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிருச்சு. ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, விதாத் சார் அரசு தான், கோ டைரக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார். ஓகே தென். அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார், அதுவும் தென். அடுத்து விதாத் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டே இருந்தது, வந்தான், கொடுத்தோம். நாங்கள் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெடின்னா, என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க, நீ என்னடா அப்படின்னா, ரெடி நான் போகலாம் அப்படின்னா வந்தான், பண்ணான், அவனும் ஓகே. இந்த கதை தான் வேணும்னு அடம் பிடிச்சது ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசு சார். இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு நான் விதாத் சார் ஒரு நாள் மீட் பண்ணோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, நம்ம அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோம் அப்படின்னாரு. அப்படி ட்ராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம். நல்ல ஒரு ஜேர்னி, எமோஷ்னல் ஜேர்னி. நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம். மீடியா மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமார் அண்ணன் சொல்லணும். நாங்களாம் படம் முடிச்சுட்டு வேறு வேறு படத்துக்கு போயிட்டோம். குமார் அண்ணன் தான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் டீம்லேருந்து எஸ்கே அண்ணா, அடுத்து அவர் தான் பேக்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார், பிரபு சார். வாணி, வாணி சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. பாலச்சந்தர் சார், அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகிச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம். டார்லிங் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர், அவரும் அதே போல் தான், எங்களோட செல்லப்பிள்ளை. நேதா அண்ணா ஆல்ரெடி தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு. ராமண்ணா, ராமண்ணாவும் எடிட்டு எங்கள் ஸ்கூல் தான், ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும். கலாச்சாரம் புது டீமு, சந்தோஷம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சுப்பண்ணாவுக்கும் திருநாவுக்கரசு சாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் சப்போர்ட், தேங்க்யூ ஆல். ஹாய், குட் ஈவினிங் ஆல். சுபு ஃபஸ்ட்டு அவரை பற்றி தான் சொல்லணும். அவருக்கு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டு சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன மாதிரி எமோஷனே வந்துருக்கு. தேங்க்யூ. ஒரு சின்ன எமோஷனல் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது.
அந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹேவ் டன் மை ஜாப். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திக் மோகன். அஞ்சாமே படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நின்று பேசுகிறது. என்ன பேசுகிறேன்னு சரியாக தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் எங்கள் தயாரிப்பாளர் மாண்புமிகு டாக்டர் திருநாவுக்கரசு சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு சுப்ராம் சார், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினார். நான் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணுவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு என் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்டு வித்தாஸ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆன் ஃப்ரேமும் சரி ஆஃப் ஃப்ரேமும் சரி செட்லேயும் நிறைய கைட் பண்ணியிருக்காரு சார். ரிலி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வாணியக்கா, வாணியக்கா ரொம்ப ஸ்வீட்க்கா, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்யூக்கா. அண்ட் ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வயசு பத்தாது, பிகாஸ் அவருடைய என்னோடய வயசை தாண்டினது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பண்ண அட்வைஸ் எல்லாமே மனசில் இருக்குது, கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அண்டு எங்கள் படத்தோட மியூசிக் டைரக்டர் டார்லிங் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ராகவன் சார் அண்டு படத்தோட எடிட்டர் ராம் சுதர்சன் சார், தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி கார்த்தி அண்ணா, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார், நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ப்ளஸ் கோ டைரக்டர்ஸ் ரமேஷ் சார், அரசண்ணா, ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டிங் பில்லராக இருக்காங்க, ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் குமாரண்ணா, குமாரண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்றைக்கு வரைக்கும் அவருமே எனக்கு ஒரு பேக் போனாக நிற்கிறாரு. அண்டு நான் இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்றதே எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி நான் ட்ரீமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிறது எனக்கு இன்னமும் அது பயங்கரமான ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது சார். சார் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். உண்மையிலே அது நான் கனவை தாண்டின ஒரு விஷயந்தான், பிகாஸ் நான் ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிவிடுவோமான்னு தெரில. என்னோடய ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் லான்ச்லேயே அவங்க ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு அஞ்சாமே படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. க்ரூ எல்லாருமே என்ன ஒரு என்ன ஒரு அவங்க தன் புள்ள மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதனோட பிகினிங் ஸ்டேஜ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அஞ்சாமே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் மை கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நம்ம தமிழ் திரைப்படம் வந்து பலவித பரிமாணங்களை உட்கொண்டு வளர்ந்துருக்கு. ஒரு காலத்தில் வந்து கர்ணாமிரதமான 64 பாடல், செவிக்கினி 64 பாடல் இருந்தால் தான் படம் பார்க்குறதுக்கே போவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், சிவாஜி கணேசன் வந்தபோது இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அவருடைய சில டைலாகெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசு கொள்ள துடிக்கிறது. அது ஒரு ஏஜ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது மாதிரி போச்சு. இம்ப்ளோஷன், மார்லன் பிராண்டோடைய இது மாதிரி பெரிய பில்டிங்கை வந்து வெடி வச்சோன்னா அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும். ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி, எனர்ஜி ரிலீஸ் இஸ் ட்ரெமெண்டஸ். இன்றைக்கி இருக்கிறது ஏஜ் ஆஃப் இம்ப்ளோஷன். இதில் வந்து இந்த படம் வந்து யூ கேன் கால் இட் அ வெரி அக்யூரேட் அப்ரோப்ரியேட் பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் சச் அன் இம்ப்ளோஷன். இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல். டாக்டர் திருநாவுக்கரசு வந்து என்னுடைய நண்பர், அவர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பியூரோக்ராட்டாக 35 வருஷம் இருந்துட்டு நடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை சினிமாலேயும் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். வாட் ஐ ரியலி வாஸ் இம்ப்ரெஸ்ட் வாஸ் த லிபர்ட்டி கிவன் பை த ப்ரொடியூசர் டு த டீம் அண்ட் தென் த டீம் அண்டர் மிஸ்டர் சுப்ரமணியன், தி எனர்ஜி வித் விச் தே ஒர்க்ட் அண்ட் தி யங் பாய் ஹூ ஹஸ் டர்ன் டு பி அ யங் மேன். ஐ ஹவ் சீன் இஸ் ஆக்டிங். ஐ ஹவ் சீன் வெரி லிட்டில் ஆஃப் விதார்த் அண்ட் மேம், பட் ஐ ஹவ் சீன் ஹவு தே ஹவ் ஆக்டட். இது வந்து ஸ்டோரி விச் இஸ் பெரன்னியல், அதாவது
சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் இடையில் நடக்கிற போராட்டம். சட்டம் நியாயத்தை பரிந்துரைக்கவில்லை என்றால், நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரன்னியல் யுத்தம். அதை ரொம்ப அழகாக இன்றைக்கி உள்ள ஒரு இஷ்யூவை, கான்டெம்பரரி இஷ்யூ வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. ஐ ஹவ் ஆல் மை ரிகார்ட்ஸ் ஃபார் த டைரக்டர் சுப்ராம் யூனோ, சுப்ராம் அண்ட் ஹிஸ் டீம், அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா உள்ளே வந்து ஒரு 10-15 நாள் அவங்க கூட வந்து நடித்த போது த என்டையர் டீம் வாஸ் யங் அண்ட் தே மேட் மீ ஃபீல் வெரி யங். So I should be very grateful and thankful to them. I'm sure this theme as such is very good and it has been taken very brilliantly. I have seen some of the scenes after the production was over, after the dubbing was over. Subram vandu M10 kadasi varaikum mulukadhu enta solala enna pa appdi solli ketta sir padatha anga vandu paருங்க sir adukapra ungalku theriyum appnar. He is a very capable director who knows how to keep things confidential and it is necessary in these days. Andha mari confidential vachu andha kaalathil irundhu இவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் வந்து கை கொடுக்குற காட்சி ஒன்று வந்துருச்சுன்னு பயந்துட்டார். உத்தமபத்திரனில் வந்து யாரோ சீட்லேருந்து இது லீக் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டார். அதனால் வந்து செட்டில் யாரையுமே உள்ள விடாமல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி காலத்தில் ஏஜ் ஆஃப் காம்படிஷன், நாட் நெசசரிலி எத்திக்கல், அட் டைம்ஸ் அன்எத்திக்கல் ஆல்சோ, இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் த டெடிக்கேஷன் வித் விச் த டீம் ஒர்க்ட் and the liberty and independence given by the producer. அந்த காலத்து மொழி ஒன்று சொல்லணும்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மை ஆல் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும், என்னுடைய சினிமா முன்னோடிகளுக்கும், ஊடகம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நடந்தது வந்து ஒரு காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடந்தது. இந்த படம் நான் டாக்டர் திருநோகர் சாரை வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப சாரோட சன் ஸ்பீச்சை போட்டு காமிச்சார். அதில் வந்து அவர் யூஎஸில் டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். அவர் வந்து டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு மனநல மருத்துவர், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனைவாதி, தமிழ் ஆர்வலர், இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர். அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்டருந்து நான் பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். அவரோட சிந்தனையும் என்னோடய சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேவ்லென்த் மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு. அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு. ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வந்து ஆகச்சிறந்த படங்களை கொடுக்க மிகப்பெரிய நிறுவனம். ட்ரீம் வாரியர்ஸில் படம் பண்ணதெல்லாம் என்ன நிறைய பேர்த்துக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக எந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. அதனால தான் இன்னொரு ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்தியிலையும் ஊடகத்துறை மத்தியிலையும் இருக்குது. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்ததே அஞ்சாமியோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், பிரபு சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்க பொறுத்தவங்க ஒரு சட்டம் போடும்பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான், முதல் அவனோட பலங்களை பார்க்குறத விட அவனோட பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்குது. ஈன்ற பெரிதிலும் பொழுது பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க,
அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதயமாக அந்த படம் பேசியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் விதாத் சார், அவர் பெரிய நடிகர்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி அவர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் நிறையா தங்கத்தை எடுத்துருக்கோம். அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ விதாத் சார். வாணி போஜன், அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில். அந்த அவங்க நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்தில் தியேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட். ஸோ அந்த இல்லை அந்தளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்கள வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும். இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். அவர்கிட்ட நேரில் இருந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைதராபாத்தில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு 2 மந்த்ஸ் லேட் ஆகுனதுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியிருந்ததுனால அவரை மிஸ் பண்ணிட்டோம். மம்முட்டி சார் என்னை மன்னிச்சிருங்க. அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. கிருத்திக்கு வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். எல்லாருமே இந்த ஆஃப் டே ஒரு பேஜ் டைலாக் மனப்படம் பண்ணால் ஆஃப் டே எடுத்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணியாச்சு. அப்புறம் நான் ஃபோட்டோ பார்த்து விதாத் சாருக்கு மேட்சாக இருக்கான் அப்படி வர சொல்லணும்னு சொல்லி வர சொன்னோம். வந்துட்டு நான் உள்ள ரூம்குள்ளே போயிட்டேன். எங்கள் அசிஸ்டன்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இவன் எப்படியும் வந்து ஆஃப் டே ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கோட இருக்கிற அரசு வந்து சொன்னார். அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடின்றான். அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார். நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க. பேஸ் அற்புதமாக இருந்தது. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் அவன்கிட்ட வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள் எடுத்து இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ளஸ் பாலச்சந்திரன் சார், பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார், போய் பாருங்கள் ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர். அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தார். என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம். மறந்து போயிட்டேன். அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டார் தமிழில் அப்படின்ட்டு. அவர் அடுத்த திலகன் தான் பாருங்கள் நீங்கள் வேணாம். அவருக்குள்ள வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச பேச நம்மலாம் வந்து நம்மலாம் என்ன படிச்சிருக்கோம் நம்மலாம் முட்டாளாகவே இருக்கோமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு வேற ஒரு லெவலில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன் சார், உங்களோட அன்புக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட சூப்பர் சீனியர் அவர், நான் படித்த ஸ்கூலில் தான் படித்தார் திண்டுக்கல்லில். அதோ அந்த பாண்டிங் வேறு எங்களுக்கு இருக்குது சென்ட் மேரி ஸ்கூலில். அங்கே பிறந்த தமிழ் தான் இருக்குது, இன்னும் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பான நடிப்பை நடிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோட டெக்னீஷியன் டீம், எடிட்டர் ஒரு 17-18 படம் கமல் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு 18 படம் பண்ணியிருக்காரு. அவரோட சின்சியாரிட்டி என்னென்னா இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார். என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, எங்கள் மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா, எடிட்டிங்கில் பண்ண முடியாதா, நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அவர். இந்த கிரேட் ஜாப், தேங்க்யூ மிஸ்டர் ராம் சுதர்சன் சார். கார்த்தி டிஓபி, நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். தனி ஒரு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு பேருக்கும் பழக்கம், அதுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக இருப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான்,
என்னடா இது நம்ம ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது களத்துக்கு வந்தப்போ தான் தெரியுது வீரனோட வீரம் எப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி எந்த இந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் போகலான்னே அப்படின்ட்டு இருப்பான், ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட். தேங்க்யூ கார்த்தி, நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும். கார்த்திக் நேத்தா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர். இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அறிவுமதி அண்ணன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நான் அப்படி சைடில் வரும்போது நானும் ஒரு பாட்டு எழுதிட்டேன். மிஸ்டர் ராம் டார்லிங் பேர் மறந்து போச்சு, இல்லை பேர் வெறுமையே மறக்கலை, பதட்டத்தில் மறந்துடு. டார்லிங் டார்லிங்கே கூப்பிட்டு மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. ராகவ் பிரசாத் அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர், மணி சர்மாவோட அண்ணன் பையன். அவர் கிட்டத்தட்ட 300 படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் நிறைய பேசுவோம் படத்தை பற்றி, மியூசிக் எப்படி எப்படி வரணும் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அதை அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு சாங்கு வந்து ஒரு ஒரு வழியை சொல்கிற இன்ட்ரோல் பேக்கில் ஒரு வழியை சொல்கிற ஒரு சாங் அது. அந்த வழியை வழக்கமாக இருக்கிற அந்த என்ன பல்லவி சரணம் அது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபார்மெட்டை உடைச்சி ஒரு அற்புதமான ஒரு சாங்கு கொடுத்துருக்காரு. அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வழி. அது அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும், வளரணும். தேங்க்யூ. என்னோட டைரக்ஷன் டீம் அரசு, அவர்னால தான் விதாரசாரும் வாணியும் கிடைச்சாங்க. அவர் தான் வந்து விதாரசாரோட ஒரு நிறைய ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக தான் விதாரசாரை மீட் பண்ணேன். வாணி போஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன். ரம்பா சார், ரம்பா சார் என்பார். என்ன சார், யார் சார் அந்த ரம்பா, யாருங்க வாணி தாங்க அப்படின்னு அப்படி தான் எங்களை வாணி தெரியும். ஸோ அவருக்கும் அப்புறம் வேற யார் என்னுடைய நண்பன், என்னோட திரைப்பட கல்லூரியில் ஒன்றா படித்த என்னோடய நண்பன் ரமேஷுக்கும், என்னோடய நண்பர் சரண், பிரகாஷ், வெங்கடேஷ், அன்பு, கௌரி சங்கர், அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து யாருக்கான படம்னா, இது நம்மளோட படம். பேரண்ட்ஸாக இருக்கிற, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத தான் படமாக எடுத்திருக்கோம். இது யாருக்கும் எதிராக போனதோ மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதில்ல. நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். 5 மை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரம்பா மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா
என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்டே சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார், என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். வித்தாத் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல, நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டால் எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வலி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேலரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. பட் மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்றுருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமம் இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரனா ஃபோன் பண்ணால் என்ன பதில் சொல்லுவார், இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறேன். இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும், நல்ல கதை அப்படின்னு. சரி, நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்டபோது லிட்டரலாக நான் என் குழந்தை அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்.
அழுக ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி? ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல், ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சி ஒரு 6-7 ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிவிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 செட்டில் திண்டுக்கல்ல. ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க. அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கும் வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்று, நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டைத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னு மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல், அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ படம் முடிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சது. இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி, அவர் தான் இந்த படம் பார்த்தார். அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசக்கி தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தோள் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்து, மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா, முத முதல்ல இந்த மக்களுக்கு ஓட குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடனத்தாலோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தின வழியாவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டில் நாடகத்தில். அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம், பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி சினிமாக்கள் வந்து என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பொழுதுபோக்கு சிம்டம் நிறையா, இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை, நிறைய குணர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லுவேன், நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க 2-3 பேர் 4 பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அந்த படம் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு, அப்படி தான் போயிருந்தது. ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது, அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிது, அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அது போக ஆரம்பித்தாங்க, அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு. அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட. நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னுடைய ஃப்ளா தெரியும், என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட
சுதன் எடிட்டர் சார், அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்கிறேன், உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். நீங்கள் அப்போ கேட்கலாம், கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம படம், இது ஒருத்தரோட படம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம், இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம், ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் நான் சுப்பிரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த படம் நடித்ததில்லை, நான் இதுவரை நடித்ததில்லை, இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதில் முக்கியமாக நான் உங்களை சொல்லணும், கார்த்திக் அவர் இன்றைக்கு வரையும், நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான், இன்றைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார். வெளி படம் போனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார். ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார், அஞ்சாமைக்குள்ளே இயங்கிகிட்டு இருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, அமேசிங். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை, எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஆனால் அது போட முடியாது, அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது. ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடலுக்கு புறமே கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை. அற்புதமான பாடல், அந்த பாடலை நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன், எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு, எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துடைய அந்த பாடல். அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் அவன் ஒன்று பண்ணுவான், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், அவனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எனக்கு வாணி மேடம், வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும், எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும், ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ், அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக. ஆனால் நம்ம எல்லோரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு. இப்படி மாறி தான் போகிறேன், சுதன் சார் சொல்லணும், எடிட்டர் அதிகம் பேச மாட்டார், அவர் வந்து உட்காந்துருக்கல இதே முகம் தான், அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பார். ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க விரும்மாண்டி அவங்க தான் பண்ணாங்கனாங்க, பருத்தி உரணுங்க இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணாங்க, எப்போதுமே அவர் ஒரு மூடுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு. பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த எடிட்டிங்குள்ளேயே அவர் சொன்னார் இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு, அப்படியான ஒருத்தர் தான், ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க. அப்புறம் பாலச்சந்திர சார், அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை, ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில், ஆனால் நான் நடிக்கிற அந்த 10 நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகல. இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன், வேறு ஷூட்டிங் போகமாட்டேன். அப்போ தான் அவங்கள பார்த்தேன், அந்த கோர்த்தையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்கார். அந்த கோர் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவங்களில் வந்து யூடியூப்பில் நிறையா அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம், ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும். அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார்,
சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ். எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறான்னா, அவர் வரும்போதே ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும். அதை இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. அந்த 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 கோர்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சார் அவங்க, அப்புறம் ரஹ்மான் சார், அப்புறம் இந்த பையன், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், இதில் இன்னும் ஒரிஜினலாக ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது படம் மாதிரி இருக்காரு, அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாருமே தயாரிப்பாளருக்குடைய நண்பர்கள், அவங்க வந்து இந்த கதைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு. எல்லாம் ஏன்னா இது அதான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ அப்படி இல்லை, இது உண்மையாக நடந்த விஷயங்களே நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதனால் இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது. அவங்க நடித்தது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் கலா சார், ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன். குமார் வந்து தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும்னு அங்கே இருப்பார், இங்கே கொடுக்கணும் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். ஸ்டில் இன்றைக்கி வரையும் குமாரோட உழைப்பு. குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். நானும் கூட சொல்லுவேன், நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுகிட்டு இருந்தேன். நான் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும் டைரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன். அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நினச்சிக்கிறேன். அப்புறம் எனக்கு குழந்தைங்க பியூட்டிஃபுல், அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை, அப்புறம் சொல்லலாம் மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை. இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்வேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம், எல்லோரும் நான் நடித்தா நல்ல படம்னு சொல்கிறீங்க, ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம். அது அது தகவலாக சொல்லிட்டு போவேன். எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்துலையும் பாதிச்சதில்லை. எனக்கு எப்படி பாதிக்கும்னா, என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் 10 ரூபாய் எடுத்தால் தானே 2 ரூபாய் செலவு பண்ண முடியும், அது ஒன்றும் இருக்குல்ல. அதனால் எனக்கு சரி ரைட்டு, வந்த படங்களில் நல்ல படம் எது இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன். ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல. இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை, இந்த படம் பார்க்கணும், அது நம்மளோட கடமை. நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான், ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன், ஃப்ரீயாக நடிக்கல, பணம் வாங்கி தான் நடித்தேன். ஆனால் அத்தனாலும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன், நான் படங்களை நிறைய படங்களை விட்டுருக்கேன், இந்த படத்துக்காக நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படியான படம் தான் இது. இன்னும் வேற யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேனான்னு தெரியல. ஏன்னா இந்த பொதுவாக நான் எங்கே ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன், என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும். ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது, கதையை சொல்ல வேண்டாம். அதே நேரம் எந்த விதத்துலையும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இந்த படத்தை 2-3 நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக. நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருகப்பட்டிருக்கும் ஆரத்தலுவனிங்க, பயணிகள் கவனிக்கவுக்கும் பெரிய ஆரத்தலுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஓவர் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, படம் பார்த்துட்டேன், இது நம்ம படம், நம்மளை நம்மளன்னா வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன். இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கரசர் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார், ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் வாரியர்ஸ், அது என்றைக்குமே மறக்க மாட்டான். இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரிலிருந்தோ எங்கேருந்தோ சொல்லும் போதோ, ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா, அப்படின்னா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ, நன்றி.
அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர், அதுவும் சைக்கியாட்ரிஸ்ட்டு. சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு வந்து பேச தெரியாது, ஆனால் பேசுனீங்கன்னா கேட்க தெரியும். அதுதான் சைக்கியாட்ரிஸ்டோட ஒரு குணாதிசயமே. நிறைய சமூகத்தில் இருக்கிற அவலங்களையே நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகினவங்க. நீங்கள்லாம் சமூகத்தில் இருக்கிற நல்லதையே பார்த்து பார்த்து பழகினவங்க, அதான் வித்தியாசம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி சில இதெல்லாம் பாதிக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னா, எனக்கு கிடைச்ச ரெண்டு பசங்க, கொஞ்சம் கூட பணத்து மேலே ஆசை இல்லாத பசங்க, அதில் இருக்கிற ஒரு இது. ரெண்டாவது, பசங்க நல்லா இருந்ததுனால எனக்கு படிப்புக்குன்னு செலவு இல்லை, அதில் மிச்சமான பணம் தான் நான் வச்சுருந்தது. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, படிப்புக்கே அதை செலவு பண்ணிடுறாங்க. இதில் படிப்புக்கு செலவே இல்லாமல் என் பிள்ளைங்க படித்ததுனால என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது. இதுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னு. நாங்கள் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், வருஷம் வருஷம் ஒரு புக்கு ரெண்டு புக்கு வரும். ஒவ்வொரு முறையும் புத்தக ஃபேர்லே என்ன தனியாக நான் எழுதின புக்குக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்டால் போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது நிறைய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்துலாம் பசங்க வரும்போது உளவியல் சம்பந்தமாக சில சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்க என்ன வந்து பார்ப்பாங்க. இது எடுக்கலாமா, இப்படி எப்படி வரும், இப்படின்னா சைக்கோனா என்னென்னலாம் கேட்கும். அந்த மாதிரி ரெண்டு முறையோ மூணு முறையோ சுப்பராமனும் வந்து என்னை பார்த்துருக்கிறார். ஒரு நாள் பேப்பர் படிப்பேன், காலையில் நாலஞ்சு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்ன படம் பண்ணுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவர் என்னை கன்சல் பண்ண நிறைய பேர், என்னுடைய தொழில் ரீதியாக ஆல்மோஸ்ட்டு நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்ன சார் அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி சுப்பராமனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு ரெண்டு பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டு இவ்வளோ அநியாயம் நடக்குது, இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவரும் கொஞ்சம் அந்த வேவ் லெங்கத்தில் இருந்து தெரிஞ்சுது, இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க, உண்மையை மட்டும் பண்ணுங்கள், நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னேன். அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய இதுவே என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 வருஷம் மருத்துவக் கல்வியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஸோ மருத்துவக் கல்வி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் 1968 பேட்ச் டாக்டர் MBBS. நிறைய பேர் பிறந்திருப்பீங்களானே சந்தேகம். ஸோ அதிலிருந்து வந்துட்டுருக்கிறேன், எல்லா வழியும் இருந்ததுனால இந்த மருத்துவக் கல்வி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்து மனசு நொந்த காலங்களும் உண்டு, பெருமைப்பட்ட காலங்களும் உண்டு. ஸோ இதை செய்யணும்னு நினச்சி செய்யும்போது அவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதையை நல்லா திரைக்கதையை அமைச்சு நாங்கள் அதில் என்னுடைய பையன் வந்து 2004-05 ஃபெட்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ் சங்கம் தெரியும், அதில் இந்த நீட்டை பற்றி ப்ரமோட் பண்ண டாக் ரெண்டு கொடுத்துருக்குறோம். ரெண்டு பசங்களும் சேர்ந்தான் அந்த டாக் வந்து, அதை தான் கொடுத்தேன் சுப்பராமன்ட்ட. இதை கொடுத்து இதனுடைய பேஸில் நீங்கள் எழுதுங்க டயலாக்ஸ்லாம், ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு. அப்புறம் டயலாக்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பெரிய வசன கருத்தாட்டை கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணார். நான் சொன்னேன், இதை விட ஒன்றும் சிறந்த வசனம்லாம் தேவை கிடையாது, நீங்கள் எழுதியிருக்கிறதே போகிற, இதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. எல்லாருமே புது டீம். அந்த வகையில் எனக்கு ரொம்ப, நான் முதல் சென்னைக்கு வரும்போது எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து தான் டாக்டராக இருந்தேன். எந்த ஒரு பெரிய பேஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணோம். நல்லா பண்ணணும்னு, பெருசாக பண்ணணும்னு நினச்சோம். நிறையா உங்களுக்கு தெரியும், புது தயாரிப்பாளர், புது டைரக்டர், யார் நம்ப தயாராக இருந்தாங்க. பட் நாங்கள் மக்களை நம்பினோம், எப்படியும் வந்து சேர்ந்துருன்ட்டு. அந்த வகையில் வந்து அந்த டீம் நல்ல எனர்ஜெட்டிக் டீம், எக்ஸப்ட் எடிட்டர் தான் ரொம்ப சீனியர், அதில் மற்றவங்க எல்லாமே எங்கள் எனர்ஜெட்டிக் டீம். ரொம்ப ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க. ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போய் பார்த்தது கிடையாது, ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு நாள் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சாப்பாடு டைம் போயிருந்தேன். அதை என்ன பண்ணுறாங்க, யார் நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, முழு சுதந்திரமும் கொடுத்தேன். பட் அதுக்குண்டான
கஷ்டத்தையும் அனுபவித்தேன், பலனையும் அனுபவித்தேன். செலவு கட்டு கிடக்காமல் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். முடித்து கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது, அதை உதாரணம் சொல்லுவேன் நான். கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி கரு உண்டாயிடும், அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஒழுங்காக டெலிவரி பார்த்து பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன். பணம் எடுக்கிறத விட வெளியிடுறது ரொம்ப கஷ்டன்னும் போது ஒரு நல்ல டீம் கிடச்சிது. சில இவர் மூலமாக அறிமுகமாகி, கதாநாயகன் மூலமாக அறிமுகமாகி பிரபுகிட்ட ஒரு நாள் பேசினேன். ஐ திங்க் பிரபுகிட்ட என்ன ஒரு 2 மினிட்ஸ் பேசப்பேன்னு நினைக்கிறேன், 2 or 3 minutes. ஐ திங்க் ஹீ த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு உடச்சிட்டு நான் அமெரிக்கா கிளைம் போயிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுவோம் அது பண்ணிக்கிங்க, ஒன்றே ஒன்று எதுவாக இருந்தாலும் ஃபைனல், என்கிட்ட ஒரு மரத்தம் கம்மியாக நான் எடுத்த நோக்கம் இதில் இருக்கணும். இந்த படத்தில் வந்து விதாத் சொன்ன மாதிரி யாரையும் சப்போர்ட் பண்ணியோ நீட்டை எதிர்த்தோ அப்படின்லான்னு படம் கிடையாது. நீட்டில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் சொல்லணும், ஏன்னா நான் கண் கூட பார்த்தேன். இப்போ நீட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, மெயினாக வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டுன்னா ஒரு வீட்டில் 8வது 9வது வந்த பிறகு 12வது வரைக்கும் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா மன அழுத்தத்தின் உச்சக்கட்டம் அந்த வீடு இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் ஆலோசனைக்கெல்லாம் வருவாங்க, என்ன இவ்வளோ ப்ராசஸ். நான் படிக்கும்போது எங்கள் அப்பா, நான் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னு கூட அவருக்கு தெரியாது, அவ்வளோ நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது என்னால் சகிச்சிக்கவே முடியல. எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதாவது முடியாத விஷயத்தையோ பிடிக்காத விஷயத்தையோ வேண்டாத விஷயத்தையோ பண்ணும்போது தான் கஷ்டன்ற அனுபவம் வரும். அப்போ படிப்பு பிடிக்காத விஷயமா, வேண்டாத விஷயமா, இல்லை தேவையில்லாத விஷயமா, இது மூணு இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த இதில் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இது கஷ்டத்தில் என்ன, கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லா விதமான விஷயங்களும் நல்லா அழகாக, இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் போடும்போது இது மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்கிறாங்க, அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்றத அந்த லெவலில் இருக்கவங்களால உணர முடியல. பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உணர முடிஞ்சுது. அதை போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் மீடியா இஸ் தி பெஸ்ட்டு சோர்ஸ், ஸோ தட் இது மூலம் போகலான்றது தான் இது எடுத்தோம். ஐ திங்க் நல்லபடியாக வந்திருக்கு. இது நல்லபடியாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து வழக்கமாக நான் என் புக்கிலே ஒரு சாப்டர் எழுதியிருப்பேன், யார் முதலாளி அப்படின்ற சாப்டர், ரொம்ப பாப்புலர் சாப்டர் அது. அதாவது என்கிட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட நான் வந்து கேட்பேன், என்கிட்ட படிக்க வரும்போது யாரா உனக்கு முதலாளி அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ உடனே நான் தானே மார்க் போடுற வாத்தியார், நீங்கள் தான் முதலாளின்னு ஒன்றுங்க. அதுக்கு மேலே என்னடா இல்லைடா நான் போடுறதில்லான்னு கேட்டால் டீனை சொல்லுவானுங்க. இப்போ பிரைவேட் காலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ஓனரை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, அவர் தான் முதலாளின்ட்டு. நான் சொன்னேன், இவங்க மூணு பேருமே முதலாளி இல்லை, உனக்கு முதலாளி உன்னுடைய பேஷண்ட், அவன் வர்றதுனால தான் எங்களுக்கு காசு வருது, அதில் தான் இவங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ வந்து என்றைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி, நாங்கள்லாம் கிடையாது. அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலாளி இல்லை, முதலாளி வந்து மக்கள், அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 100 ரூபா இருக்குது இல்லை, அதில் தான் இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஊடிமை உண்மையாக இருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே இது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆதரவும் தேவை. இத்தனை அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு நன்றி. எஸ்பெஷலி ட்ரீம் வாரியர் பிரபுக்கு மிக்க நன்றிங்க. நீங்கள் பொறுப்படுத்து. ஸோ அந்த டைமில் சரி, நம்ம முதல்ல நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம், அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைமில் இசையமுத்து மூலமாக எனக்கு இந்த படம் வந்து, இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம்,
படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடைய சேர்க்குறோம். அதுக்கான ஒரு ஒரு இங்கே ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும்னு இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யார் வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில் மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அந்த வகையில் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னென்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிற படம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப் வே தாண்டப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு மெத்தட் புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரகுமான் சார் ஆகட்டும், திரு விதார்த் அவர்கள் ஆகட்டும், ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு விதார்த் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் அதில் பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அண்டு இதில் நடிச்சக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் பாலச்சந்திரன் சார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார் அண்டு மணிபூஜன் அவர்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், அண்டு ஜெய் அண்ட் தானியா விதாத் சாருடைய குழந்தைகள் அண்டு கிருத்திக் நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டைரக்டர் பேசுகிறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அந்த அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு திருத்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாமல் ஒரு ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும் அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருட்செலவில் படம் பண்ணி அந்த அந்த படத்தை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இந்த வகையில் படம் நல்லா வந்திருக்கு, இதை வருகிற 7ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை. எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வர 7ஆம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.